வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவத்திற்காக மதுரை மூன்று மாவடி பகுதிக்கு வந்தடைந்த கள்ளழகரை தண்ணீரை பீய்ச்சி அடித்து வரவேற்கும் எதிர் சேவை வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை சித்திரை திருவிழாவிற்காக அழகர் மலையில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு தங்க பல்லக்கில் மதுரை நோக்கி நேற்று மாலை புறப்பட்டார். கண்டாங்கிப்பட்டு உடத்தி 18-ஆம் படி கருப்பண சுவாமி சன்னதி முன்பு வையாழி ஆன பின்னர் அதிர் வேட்டுகள் முழங்க கள்ளழகர் மதுரை புறப்பட்டார். இன்று காலை மதுரை மூன்று மாவடி பகுதிக்கு வந்தடைந்த கள்ளழகரை கோவிந்தா கோவிந்தா என கோஷம் முழங்க பெண்கள் கையில் சர்க்கரை தீபம் ஏந்தி வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து சர்வேயர் காலனி அவுட் போஸ்ட் பகுதியில் உள்ள மண்டகப்படிகள் எழுந்தருளி காட்சியளிக்கும் கள்ளழகர் இன்றிரவு தல்லாக்குளம் பிரச்சன்ன வெங்கடேசலபதி பெருமாள் கோவிலில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளுகிறார். பின்னர் நாளை அதிகாலை நேரத்தில் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையுடன் 1000 பொன் சப்பரத்தில் காட்சியளிக்கும் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருளுகிறார். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் நாளை நடைபெறுவதை முன்னிட்டு மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது.